சென்னையில் மெரினா பெசன் நகர் மற்றும் திருவான்மியூர் ஆகிய மூன்று கடற்கரைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து மாநகராட்சி வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மெரினா பெசன் நகர் மற்றும் திருவான்மியூர் கடற்கரைகளை பிளாஸ்டிக் இல்லா கடற்கரைகளாக பராமரிக்கும் வகையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தும் நபர்கள் மீதும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசால் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் வகை பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையால் கூடுதலாக பதினான்கு வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் என்று இருபத்தி நான்கு வகைகளுக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கண்ட கடற்கரை பகுதிகளை பிளாஸ்டிக் இல்லா கடற்கரை பகுதிகளாக பராமரிக்கும் வகையில் மாநகராட்சியின் சார்பில் மெரினா பெசன் நகர் மற்றும் திருவான்மியூர் கடற்கரை பகுதிகளில் சம்பந்தப்பட்ட சுகாதார அலுவலர்கள் தலைமையில் காலை மாலை என்று இருவேளைகளில் ஆய்வு நடத்தப்பட்டு பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்ய படும் என்றும் மேலும் அதிகபட்ச அபராதமும் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது